வணக்கம் நண்பர்களே, இப்ப சமைச்ச சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு முறுக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப சமைச்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களால ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரிசி மாவு 2 கப் எடுத்து வச்சிருக்கேங்க. உடச்ச கடல மாவு 1/2 கப்பு, உப்பு தேவையான அளவு, ஓமம் தேவையான அளவு, பட்டர் வந்துட்டு 1/3 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேங்க. பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் இதுக்கு தேவையானது இதுதாங்க. நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டரை கப் தண்ணி வச்சிருக்கேங்க. நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா தண்ணி கொதிக்குது. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதுல எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓமம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ போட்டுக்கோங்க. இந்த பட்டர் போட்டுக்கலாங்க. இதுலயே தேவையான அளவு மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம பட்டர் ஏன் போடுறோம்னா நல்லா சாஃப்டா இருக்கும். அப்படி பட்டர் இல்லைனாலும் எண்ணெய் போட்டுக்கலாம். அடுத்து உடச்ச கடல மாவு, அப்புறம் அரிசி மாவு போட்டுக்கலாங்க. போட்டு அதில் அப்படியே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருண்டை இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஓமம் இதெல்லாம் போட்டதால வாசனை நல்லா இருக்குங்க. பாருங்க இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. நம்ம முறுக்கோலைக்கிழ போட்டுக்கலாம். நம்ம முறுக்கோலைக்கிழ இந்த மாதிரி டிசைன் இருக்கும். 3 இது வச்ச மாதிரி சிங்கிளும் இருக்குங்க. நம்மளுக்கு எது தேவையோ அது போட்டுக்கலாம். பட்டையா இருக்கும், பட்டைக்கார ரைஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் முறுக்கு மாதிரி போட போறேன். பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு. மீடியமா வச்சு நம்ம இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி தேவையான அளவு பெருசாக்கிட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் அடங்கினதும் எடுத்துடணும். இந்த மாதிரி அச்சு இருக்கும், அதை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு டிசைன் பாருங்க, நம்மளுடைய சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு பாருங்க எவ்வளவு மொறு மொறுன்னு நல்லா சாஃப்டா வந்திருக்கு. பாருங்க
அவ்வளோதாங்க. இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான் சாயந்தரத்தில். இதுவும் அப்படியே தொட்ட உடனே இதுவாகுது. அவ்வளோதாங்க, நம்மளை சூப்போடு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. என்னை ஊக்குவிக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வேற ஒரு வீடியோவோட வேற ஒரு டிஷ்ஷில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.